Hi viewers, இன்னைக்கு நாம MS Word ஓட பேசிக்ஸ் ஓட அடுத்த பார்ட் நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1ல நாம MS Word எப்படி கிரியேட் பண்ணனும், எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கறத நாம பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி காப்பி பண்ணணும், எப்படி பேஸ்ட் பண்ணணும், டேபிள்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும், டெக்ஸ்ட் எப்படி கட் பண்ணணும், எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல வகையான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். எங்க சேனல பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா எங்க சேனல்ல இருக்கிற MS Word பேசிக்ஸ் பார்ட் 1 பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பேராகிராஃப்ல இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட எப்படி கட் பண்ணி எங்க பேஸ்ட் பண்ணுங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்போ இந்த பேராகிராஃப்ல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் இப்ப கட் பண்ண போறேன். சிம்பிள், உங்க மவுஸ் பாயிண்டர் கம்ப்யூட்டர் வேர்டு கிட்ட வச்சுக்கோங்க. லெப்ட் மவுஸ் பட்டன் அழுத்தி அந்த டெக்ஸ்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப் லெப்ட்ல ஆபீஸ் பட்டனை பிரஸ் பண்ணி கீழே மென் டூல்ஸ் பார்ல கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கட் ஆயிடும். இப்போ கட் பண்ண டெக்ஸ்ட நம்ம எங்க வேணும்னாலும் பிளேஸ் பண்ணலாம். இப்ப நான் இங்க பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் இப்ப கொடுக்க போறேன். பாருங்க, நான் கட் பண்ண டெக்ஸ்ட் இங்க வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட நான் காப்பி பண்ணி வேற இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போறேன். சிம்பிள், அதே மாதிரி லெஃப்ட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நான் இப்போ ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி நான் பேஸ்ட் பண்றேன். பாருங்க, நான் காப்பி பண்ண வேர்ட் இங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நாம பார்க்க போறது பல வகையான மெனு பார நாம இப்போ பார்க்க போறோம். இது வரைக்கும் நாம ஹோம் பார்ல தான் நம்ம பார்த்திருப்போம். இப்ப அடுத்தது இன்சர்ட் மெனு பார்ல நாம பார்க்க போறோம். இன்சர்ட் மெனு பார்ல பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல கவர் பேஜும் டேபிள்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும், பிக்சர்ஸ், ஷேப், சார்ட், லிங்க், ஹெட்டர்ஸ், போட்டோஸ், பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாக்குமெண்ட்ல எப்படி நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு இன்சர்ட் மெனு பாரை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். சிம்பிள், ஆபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்க நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த நியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அதுல நீங்க கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப புது MS Word டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நாம இன்சர்ட் பாரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டேபிள்ஸ் பார்ல பாத்தீங்கன்னா டேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இங்க நிறைய பாக்ஸஸ் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. இதுல எந்த எத்தனை டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம இன்சர்ட் பண்ற டேபிள்
எவ்வளவு சின்னது வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். பாருங்க இப்ப நான் டேபிள் ரெடி பண்ணிட்டேன். இந்த டேபிள்ல நான் எப்படி ரெடி பண்ணுங்கிறது மறுபடியும் சொல்றேன். இந்த டேபிள் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ரோஸ் எவ்வளவு காலம் வேணுங்கிறத நீங்க வந்து டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை ரோஸ் எத்தனை காலம் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரோ எக்ஸ்ட்ரா காலம் வேணும்னா சிம்பிள், மறுபடியும் டேபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இன்சர்ட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கும். இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை நம்பர் ஆஃப் காலம் வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது டிரா டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு. டிரா டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ரெண்டு ரோ மூணு காலமுக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். பாருங்க டேபிள் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிளுக்கு நீங்க எந்த விதமான டிசைன் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் மெனு பார்ல டேபிள் சைஸ் அப்படிங்கிற பார்ல உங்களுக்கு எந்த டிசைன்ல வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நாம இந்த டாக்குமெண்ட்ல பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்ட போறேன். சிம்பிள், இங்க பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த பிக்சர் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கம்ப்யூட்டர்ல எத்தனை பிக்சர்ஸ் எங்கெங்க இருக்குங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு பிக்சரை நான் இப்போ அப்லோட் பண்ண போறேன். எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க நான் செலக்ட் பண்ண இமேஜ் இங்க எம்எஸ் வேர்ட்ல டிஸ்பிளே ஆகுது. இந்த இமேஜுக்கு நாம பார்டர்ஸ் கூட நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கான ஸ்டைல்ஸ் எம்எஸ் வேர்ட்ல இருக்குது. பாருங்க வகை வகையான பார்டர்ஸ் எம்எஸ் வேர்ட்ல டிசைன்ஸ் இருக்குது. அடுத்தது எம்எஸ் டாக்குமெண்ட்ல பை சார்ட் எப்படி இன்சர்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. இதுல பார் கிராஃப், லைன் கிராஃப், பை சார்ட் எல்லா வகையான கிராஃப்ஸ் இங்க இருக்குது. இப்ப நான் ஒரு பார் கிராஃப் சார்ட்டை நான் இப்ப செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம எம்எஸ் வேர்ட்ல ஒரு பார் கிராஃப் சார்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பார் கிராஃப் சார்ட்ல உங்களுக்கு என்ன நேம்ல வேணும் எத்தனை வேல்யூஸ் வேணுங்கிறத நீங்க இந்த எக்ஸல் ஷீட்ல நீங்க என்ட்ரி பண்ணலாம். இந்த எக்ஸல் ஷீட்ல எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன்.
அடுத்தது நாம இந்த டாக்குமெண்ட எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அடுத்தது நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல ஷேப்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சிம்பிள், இந்த இன்செர்ட் மெனு பார்ல ஷேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதுல நமக்கு எந்த விதமான ஷேப்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆரோ மார்க்ஸ், ஷேப்ஸ், அப்புறம் மெசேஜ் பாக்ஸ், எப்படி வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளிப் பார்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னங்கிறத பார்ப்போம். கிளிப் பார்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல நமக்கு எந்த மாதிரி கிளிப் பார்ட்ஸ் வேணுங்கிறது சர்ச் பாக்ஸோட இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே ஆர்கனைஸ் கிளிப்ஸ், கிளிப் ஆர்ட் ஆன் ஆபீஸ் ஆன்லைன், டிப்ஸ் ஃபார் ஃபைண்டிங் கிளிப்ஸ் அப்படின்னு பல வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு எந்த வகையான கிளிப் இமேஜஸ் வேணும், எப்படி நம்ம கிளிப்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் இதுல நமக்கு கிடைக்கும். இப்போ ஹைப்பர் லிங்க்ஸ் அதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஹைப்பர் லிங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு எந்த எந்த ஃபைல நம்ம லிங்க் நம்ம கொடுக்கணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு பேஜ் நம்பர் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். சிம்பிள், இன்செர்ட் மெனு பார்ல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்ல பேஜ் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா டாப் ஆஃப் பேஜ், பாட்டம் ஆஃப் பேஜ், பேஜ் மார்ஜின், கரண்ட் பொசிஷன், அப்புறம் ஃபார்மேட் பேஜ் நம்பர், ரிமூவ் பேஜ் நம்பர், இப்படி வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. அதாவது டாப் ஆஃப் பேஜ், பாட்டம் ஆஃப் பேஜ் அப்படிங்கும் போது நம்மளோட பேஜ் நம்பர் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணுங்கிறத இதுல நாம சொல்லலாம். பேஜ் மார்ஜின், இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுடைய பேஜ் நம்பர் லெட்டர் டாக்குமெண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகணுங்கிறத நாம சொல்லலாம். ஃபார்மேட் பேஜ் நம்பர்ங்கிறது நாம எந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த பேஜ் நம்பர் வைக்கணும் அப்படிங்கறத நாம இதுல மேனுவலாவே நாம எடிட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பேஜ் நம்பர், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா பேஜ் நம்பர்ஸையும் இது ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது வேர்ட் ஆர்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். வேர்ட் ஆர்ட்ங்கிறது நம்ம டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட எந்த ஸ்டைல்ல வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் வேர்ட் ஆர்ட் நான் இப்ப செலக்ட் பண்ணி காட்ட போறேன். இப்போ வேர்ட் ஆர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பல வகையான டிசைன்ஸ்ல இங்க வேர்ட் ஆர்ட் டிசைன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி உங்க டெக்ஸ்டை நீங்க டைப் பண்ணி காட்டலாம். அடுத்தது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு பேஜ் மார்ஜின் அப்படி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நார்மல், நேரோ, மாடரேட், வைடு, மிரர்டு அப்படின்னு பல வகையான மார்ஜின் பார்டர் இருக்குது. இது எல்லாமே எம்எஸ் ஆபீஸே அவங்கள டிஃபால்ட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ஸ்பேசஸ். இதுல எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓரியன்டேஷன், அதாவது உங்களோட டாக்குமெண்ட்
போர்ட்ரேட்டா இல்ல லேண்ட்ஸ்கேப்பா வேணுமாங்கிறத நீங்க இதுல செலக்ட் பண்ணி காட்டலாம். அடுத்தது சைஸ் பார். இதுல உங்களோட எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் லெட்டர் சைஸ்ல இருக்கணுமா, ஏ4 சைஸ்ல இருக்கணுமா, இல்ல வேற எந்த வகையான சைஸ்ல வேணாலும் நாம இத செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு வாட்டர் மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வாட்டர் மார்க் மூலமா உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ல லெட்டர்ஸ்க்கு பின்னாடி எந்த வகையான இமேஜஸோ அல்லது டெக்ஸ்டோ நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட நம்ம கம்பெனி நேம், கம்பெனி லோகோ, இந்த மாதிரி எந்த வகையான டிசைன்ஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிமூவ் வாட்டர் மார்க் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் இல்லைனா இமேஜ் உங்களுக்கு டெலிட் ஆயிடும். அடுத்தது பேஜ் கலர் பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் பேஜுக்கு என்ன கலர் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணேன், என்னோட டாக்குமெண்ட் ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது பேஜ் பார்டர்ஸ். இந்த பேஜ் பார்டர்ஸ் ஆப்ஷன் மூலமா நம்மளோட டாக்குமெண்ட் பேஜ் எந்த பார்டர்ல இருக்கணும், எந்த டிசைன்ல வேணும், என்ன கலர்ல வேணும், எவ்வளவு திக்னஸா இருக்கணும், என்ன டிசைன்ல வேணுங்கிறத நாம இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த டாக்குமெண்ட எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். எம்எஸ் வேர்ட்ல டாப் லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஆபீஸ் பட்டன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்ங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். எப்பவுமே பிரிண்ட் பண்ணும் போது இந்த வேர்ட் டாக்குமெண்ட சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கறது தான் நல்ல வழி. இப்ப நான் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட எப்படி யூஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு மேலும் புரியணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ 3-4 டைம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.